ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் கோதுமை மாவு ஆனியன் போண்டா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் பொருட்களை மட்டும் வச்சு டீ காஃபி போடுற டைமில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்க, இல்லை உடனடியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா கூட கோதுமை மாவு மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது மேலே நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா சூடாக டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் இது. சரி வாங்க, இப்போ இந்த கோதுமை மாவு ஆனியன் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு போண்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்குது. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கோங்க. இது சேர்க்கிற போது போண்டா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணின 1/2 கப் பெரிய வெங்காயம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ணின 1 பச்சை மிளகாய், அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி, காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். ஃபஸ்ட்டே நம்ம 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா. சமையல் சோடா அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ கடைசியாக இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துடாதீங்க, நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயமே நமக்கு ஓரளவுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி 1-5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் போண்டா வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வரும். ஸோ மாவுடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. திக்காக இருந்துச்சுன்னா போண்டா வந்து ஹார்டாக இருக்கும், தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ போண்டாவுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் போண்டா பொரியற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரே இடத்துல மொத்தமாக சேர்த்துடாதீங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் போண்டா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ மாவை உள்ளே சேர்த்ததும் இதை உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ போண்டா ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க. இதே மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் போண்டா வந்து சுற்றியுமே நல்லா பொரிஞ்சு வரும், உள்ளேயும் நல்லா மாவு வெந்திருக்கும். ஸ்டவ் வந்து ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. பாருங்கள், இப்போ போண்டா 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க, இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாகி பபுள்ஸ் எல்லாம் 90% அடங்கிச்சு அப்படின்னாலே போதும். அவ்வளோதான், இப்போ இதே மாதிரி எல்லா போண்டாவுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோதுமை மாவு போண்டா நல்லா சுட சுட தயாராகிடுச்சு. இது ஈவினிங் டைமில் நல்லா சூடாக டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும்.
நீங்களே பாருங்கள் போண்டா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் அதே அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த கோதுமை மாவு போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.